وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்கி நடக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், மார்க்கத்தின் பெயரால் பல கொள்கைகளை உருவாக்கிய சமுதாயம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு பின்னர் தோன்றினார்கள். இவ்வாறு தோன்றியவர்கள் அவர்களுடைய கொள்கைகளை வெளிப்படுத்திய போது ஆங்காங்கே அவர்களுக்கு பின்னால் மக்களும் சேர்ந்தார்கள். அந்த சமுதாயத்திடத்தில் அன்று வாழ்ந்த சஹாபாக்களாயிருக்கட்டும், தாபீன்களாயிருக்கட்டும், அதற்கு பின்னுள்ள உலமாக்கள் எந்த அளவிற்கு அவர்களை புறந்தள்ளி நடந்தார்கள், அவர்களை விட்டு ஒதுங்கினார்கள், மக்களையும் அவர்களை விட்டு ஒதுக்குமாறு சொன்னார்கள், அதற்கு அல்லாஹ்வுடைய வசனங்களை எதை ஆதாரமாக காட்டினார்கள் என்பதை நாங்களும் தெரிந்திருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உயிரோடு வாழுகின்ற போதே எச்சரிக்கப்பட்ட ஒரு சமூகம் ஹவாரிஜிகள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட எக்ஸ்ட்ரீமாக கூடுதலாக சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடுத்தரமான அந்த வழிகாட்டலையே அவர்கள் குறையாக கருதினார்கள். அந்த சமுதாயம் ரசூலுல்லாவினால் முற்கூட்டி அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லப்பட்டது. அதை நாங்கள் பலதரம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அலி ரலியல்லாஹு அவர்கள் அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்த அவருடைய காலத்தில் சொன்னார்கள், நபிகளார் சொன்ன செய்தியை சொல்லிச் சொல்கிறார்கள். சிறிய வயசு கொண்டவர்கள், சின்ன பலகீனமான சிந்தனை கொண்டவர்கள், நாம் அதை மூடத்தனமான சிந்தனை என்போம், இவ்வாறானவர்கள் தோன்றுவார்கள். அவர்கள் மிக சிறந்த மனிதருடைய பேச்சை பேசுவார்கள். குர்ஆன் ஹதீஸ் இவ்வாறுதான் பேசுவார்கள். அவர்களை கொலை செய்பவர்களுக்கு நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள். நபிகளாரால் முதலாவதாக எச்சரிக்கப்பட்ட கொலை செய்யப்பட வேண்டிய கூட்டங்களில் கலிமா சொன்னவர்கள் என்று ரசூலுல்லாஹ் இனங்காட்டியது முதல் அவர்களைத்தான். தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள், அவர்கள் குர்ஆன் சுன்னா என்று பேசுவார்கள். ஆனால் யமுருகூன மினத்தீன், மார்க்கத்திலிருந்து வெளியேறுவார்கள். ஒரு அம்பை எய்தால் அந்த அம்பு கடும் வேகமாக வந்தால் சில வேளை என்ன நடக்கும், அந்த பிராணியை பொத்துக்கொண்டே வெளியில வந்துடும். அந்த வேகம் கூடுகின்ற அளவிற்கு அதிலே சில நேரம் அந்த அம்பை எடுத்து பார்க்கிற போது அதிலே ஒன்றுமே ஒட்டி இருக்காது. அது வந்த வேகம் அவ்வளவு வேகமானது. இதை போன்று மார்க்கத்தை விட்டு வெளியேறிவார்கள். ஆனால் அவடம் என்ன பண்பு இருக்கும்? தொழுகை. எப்படி தொழுகை? உங்களை விட கூட தொழுவார்கள். யாரை பார்த்து சொல்கிறார்கள்? சஹாபாக்களை வைத்து சொன்னார்கள். அதை சொல்லுகின்ற போது என்ன வார்த்தை பாவித்தார்கள்? தஹ்கிரூன ஸலாத்துக்கும் மா ஸலாத்தியும் அவ கமா கால் அலைஹிஸ்ஸலாம்.
உங்களுடைய தொழுகையை ரொம்ப சிறிசாக கருதுவீர்கள். என்னப்பா நாம தொழுகிற, இவனால் என்ன போனுதல், என்ன தொழுகை என்று சிலர் சிலருடைய தொழுகையை பார்த்து நோன்பை பார்த்து மயங்கி போகிறார்களே. நாம் அறிகிறோம் நோன்பையும் சுட்டிக்க, அந்த அளவுக்கு நோன்பு, அந்த அளவுக்கு தொழுகை. அது மட்டுமல்ல, மனித படைப்புகளில் சிறந்தவருடைய பேச்சை பேசுவார்கள். அதாவது ரசூலுல்லா பேசிய பேச்சு வஹி, நாங்கள் தான் குர்ஆன், நாங்கள் தான் ஹதீஸ் என்று பேசுவார்கள். ஆனால் ஆக்கள் சின்ன சின்ன பொக்கட்டுகள், அதையும் சொல்லார்கள். சிறிய வயதுடையவர்கள், அதே மாதிரி அதே வேளை சின்ன சிந்தனை உள்ளவர்கள், கல்வியில தேர்ச்சி இருக்காது மார்க்க கல்வியில, அதனால் ரொம்ப அவசரப்படுவார்கள். அதான் அது காரணம். எனவே இவ்வாறானவர்கள் அவர்களை நான் அடைந்து கொண்டால் ஆதி கிளையினரை அழித்த மாதிரி அவர்களையும் அடியோடு அழிப்பேன், வெட்டி தள்ளுவேன் என்று சுருக்கமாக சொன்னார்கள். அப்ப இந்த வேளையில் அந்த சமுதாயம் உருவானது அழியலான காலம் நமக்கு தெரியும். அந்த பிதாத்துவாதிகள் என்று நபிகளால் இடங்காணப்பட்டவர்கள், அவர்களைத்தான் நாங்கள் ஹவாரிஜிகள் என்று சொல்வது. ஹவாரிஜிகள் என்றால் வெளிநடப்பு செய்தவர்கள். ஒரு இஸ்லாமிய ஆட்சி அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த ஆட்சியில் இருந்து ஆட்சியாளரையும் பிழை கண்டு அவருடைய நிர்வாகத்தை பிழை கண்டு வெளியிறங்கினார்கள். வெளியிறங்கிட்டார்களா, அதற்கப்பால் எந்த ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி ஒரு உண்மையான கிலாபத். இப்போதும் அவருடைய தொழுகையை பார்க்க தேவையில்லை, நோன்பை பார்க்க தேவையில்லை. ஃபகாதிலூஹும், அவர்களை கொலை செய்யுங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான், ஃபகாதிலுல்லதி தபகி, வரம்பு மீறினார்களே அவர்களுக்கு எதிராக போராடுங்கள். ஹத்தா தஃபியா இலா அம்ரில்லா, அல்லாஹ்வின் சட்டத்தின் பக்கம் வரும் வரை போராடுங்கள். அன்பிக்குரிய சகோதரே, அப்ப இதை எந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை இனங்காட்டுகிறார்கள்? தெரிஞ்ச ஹதீஸாக இருந்தாலும் அந்த செய்தி பேசப்படுவதற்காக சொல்லிக் கொள்கிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் இது. ஒரு சந்தர்ப்பத்தில் தங்கம் அலி ரலியல்லாஹு மூலமாக வேற்றூரிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சிலருக்கு அதை பங்கு வைத்தார்கள். அப்போ பார்த்துக்கிருக்கிறார்கள் யாரு, குறைஷிகள், மக்கத்து மக்கள், மதீனத்து மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பவர்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாயிருந்தது. என்னப்பா சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்களை விட்டு விட்டு இந்த நஜத் பிரதேசத்தில் உள்ள பெரிய தலைகளுக்கெல்லாம் கொடுக்கிறார்கள், பெரிய பெரிய ஆக்களை பார்த்து கொடுக்கிறார்கள். ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரை மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவர்களும் மிஸ்கீன்கள், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவர்கள். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு காரணம் சொன்னார்கள், இன்னமா அத்த அல்லஃபுஹும், நான் அவர்களை கொடுத்து, நான் அது விளக்கத்தோடு சொல்றேன், அவர்களுக்கு கொடுத்து உள் வாங்குகிறேன். சிலருக்கு கொடுத்தாத்தான் நம்முடைய உள் என்ன இஸ்லாத்துக்குள்ள நல்லா வந்து முன்னுக்காகி இயங்குவார்கள். அதனால்தான் நாங்கள் முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொல்வது, இஸ்லாத்திற்கு வந்தவர் வருபவர்கள் வரவதை எதிர்பார்ப்பவர்களுக்கு கொடுத்து அவர்களை உள்வாங்குவது. அப்ப இந்த நோக்கம் என்ன, உங்களுக்கு தரப்படாது அல்ல, அவங்களுக்கு கொடுத்து அவங்களை உள்வாங்குவது. அவ வாய்ப்புட்டாங்க அந்த சஹாபாக்கள் நபிகளார் நோக்கத்தை சின்னவிடும். ஆனால் அந்த துல்ஹுவைஸ்ரா என்கிறவர் அவர் மட்டும் என்ன செய்யலை, வாய் மூடல. அவர் என்ன சொன்னார், முஹம்மது, முஹம்மதே ஒரு அறிவிப்பில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள்.
நீதமாக பங்கு வையுங்கள் என்றார். யாரை பார்த்து? ரசூலுல்லாஹி பார்த்து. அல்லாஹ்வை பங்கு வையுங்கள், நீதமாக நடந்து கொள்ளு, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், நீதமாக பங்கிடுங்கள் என்றால் நபியலார் சொன்னார்கள், நான் பங்கு வைப்பது, நான் நீதமில்லை என்றால் யார் நீதம் செய்வார்? என் மீது வானத்தில் உள்ளவன் நம்பிக்கை கொண்டுள்ளான், அல்லாஹ் என்னை நம்பி இருக்கிறான், பூமியில் உள்ள நீங்கள் நம்ப மாட்டீர்களா என்கிற மாதிரி கேட்கிறார்கள். அல்லாஹ் நம்பினால் தான் என் மீது வகையை இறக்குகிறான், அதில் நான் மோசடி செய்ய மாட்டேன் என்பது அதில் கருத்து. நபியலாருக்கு சரியான ஆத்திரம். இந்த வேளையில் ஒரு அறிவிப்பில் ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே விடுங்கள், அவருடைய தலையை கொய்கிறேன். இன்னொரு அறிவிப்பில் உமர் ரலியல்லாஹு வருகிறது, எல்லாமே சஹிஹான் ரிவாயத், ரெண்டு பேரும் சொல்லியிருக்கலாம். அவருடைய தலையை வெட்டி விடுகிற அனுமதிதாருங்கள். நபிகளார் பங்கு வைக்கிற போதே அதுல ஒரு சலனம் வந்து ஒரு கொஞ்சம் சாமம் வந்து இருக்கிறது. நபிகளார் நாலு பேருக்கு மட்டும்தான் கொடுத்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் என்று நினைக்கணும், புத்திய போடப்படாது. அந்த புத்திய போட்டு மார்க்கத்தை அதாவது சிறைப்படுத்துற கூட்டம் இந்த டிஎன்டிஜே என்பவர்கள், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், பேர் தௌஹீத் ஜமாத். அது தௌஹீத் ஜமாத் அல்ல, அது இந்த ஹவார்ஜிகளுடைய அந்த வடிவத்தை எடுத்த ஜமாத். நமக்கு தெரியும் அந்த புத்திய பாவிச்சு அல்லாஹ் கட்டளைக்கு முன்னால உரசி பார்க்கிறது. அவருடைய நோக்கம் என்ன? நபியை எதிர்க்கணும் என்றதா? இல்ல, பிள்ளையா நடக்குது கண்ணுக்கு முன்னால. இதை விட என்னது? அலிகளை எல்லாம் அனுப்புறார்கள், எங்கே இருந்து நாங்க எவ்வளவு பேர் மிஸ் இருக்கிறோம், இதனை நாலு பேருக்கு கொடுக்கிறேன். வெளிப்படையில பார்த்தால் அதானே. அப்ப அதனால ஆத்திரப்பட்டார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், விடுங்கள் என்றார்கள். அவர் போயிட்டார். அப்படி போனதுக்கு பின்னால என்ன சொன்னார்கள்? ஒரு சமூகம் இவருடைய அந்த அடிச்சுவடிலே உருவாவார்கள். இவருடைய அதே அடிச்சுவடு என்னது? அதான் இன்னென்ன தன்மை கொண்டவர்கள் என்று அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள். புத்தியை பிரயோகித்து நபிகளார் சொன்ன அந்த தீர்வை பிழையாக காண்பது. அதனால் நபி என்பதால் எதிராக வெளியிறங்கவில்லை. அலிரடிவார காலத்தில் வெளியிறங்கிய விட்டார்கள். கடைசியாக அலி காபிராப்பித்தார். என்ன காபிர்? குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாறு செய்கிறார், இங்கே நியாயம் நடப்பதில்லை. யாருக்கு சொன்னார்கள்? அலி ரலியல்லாஹு சொன்னார்கள். யார் அந்த அலி ரலியல்லாஹு அவர்கள்? சொர்க்கவாதி, நபிகளாரால் சோனவாதி என்று சொல்லப்பட்டவர். ஹைபர் யுத்தத்திலே நாளைக்கு நான் ஒருவருக்கு கொடியை கொடுப்பேன், அவரை அல்லாஹ் நேசிக்கிறார் என்று சொன்னவர்கள். அவரும் அல்லாஹ்வை நேசிக்கிறார். அப்ப அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொல்லப்பட்ட அந்த நபித்தோழர் அவர் காவிராகிவிட்டார் என்று அப்படியே வெளிநடப்பு செய்துட்டார்கள். அவர்கள் எங்கே ஒன்று சேர்ந்தார்கள்? நகர்வான் என்ற ஒரு இடத்திலே பல ஆயிரம் பேராகிவிட்டார்கள். எல்லாம் இளம் சமூகம், அறிவில் முதிர்ச்சி இல்லை, மூடத்தனமான சிந்தனை, வெறும் மேலோட்டமான பார்வை. குர்ஆன் தெரியாதா? தெரியும். ஹதீஸ் தெரியாதா? தெரியும். எக்ஸ்ட்ரீம் இருக்கக்கூடிய அந்த அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் அழகான கட்டமைப்பை பிழையாக கருதினார்கள். நபியலார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சொன்னார்கள் அல்லவா, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தால் அவரை விட்டு வெளியிறங்கக்கூடாது, எதுவரை? அவரிலே தெளிவான குஃபுரை கொள்கையை காணும் வரை, அதுவரை வெளியிறங்கக்கூடாது.
இவருடைய பார்வையில் அலி காபிராகி விட்டார். அவருடைய சிந்தனை அந்த அளவுக்கு வேகமானது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு வெளியிறங்கிய அந்த சமுதாயம் வளர்ந்தது. அவர்களுக்கு எதிராக யுத்தம் நடந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள்? அதற்கு முந்தி அந்த மக்களிடம் போய் பேசினார்கள். குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து வைத்தார்கள், விளக்கம் கொடுத்தார்கள். அப்பதான் விளங்கிட்டு நாம ரொம்ப பிழையில் இருக்கோம், நாம வரம்பு மீறிட்டோம். ஒரு சாரர் அப்படியே வெளியிறங்கி வந்துட்டார்கள். மிகுதியானவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களை கொலை செய்து வெட்டி யுத்தம் செய்து அழிவுகளை அழித்தார்கள். ஆட்சியாளர் இஸ்லாமிய ஒரு கட்டுக்கோப்பான ஒரு ஆட்சிக்கு எதிராக வெளிநடப்பு செய்தவர்கள். வெளிநடப்பு செய்தார்களா? அவ்வாறு எதிர்கட்சி இருக்க முடியாது. இஸ்லாத்தின் பார்வையில் ஆளும் கட்சி எதிர்கட்சி கிடையாது, ஆளும் கட்சி மட்டும்தான். எதிர்கட்சி என்கிறவர்கள் அவர்கள் அடங்கி பையா செய்து ஆட்சியாளர் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பிழையை காணுகிறீர்களா? அவரிடத்திலே அழகான முறையில் அதை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏன் இஸ்லாமிய ஆட்சி என்பது அது நாளுக்கு நாள் மாத்திர ஒரு ஆட்சி அல்ல, அது ஒரே ஒரு யாப்பு தான், குர்ஆன். அந்த குர்ஆனின் படி சமுதாயத்தை வழிநடத்துவது அந்த ஆட்சியாளர் மீது கடமை, அது தெளிவாக இருக்கிறது. எனவே அதை எடுத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய சகோதரே, இந்த ஹதீஸிலே பல விளக்கங்கள், எத்தனையோ விளக்கங்களை நாங்கள் பெறலாம். இவர்கள்தான் முதலாவது பிதாத்வாதிகள். முதலாவது இஸ்லாமிய வரலாற்றில் நபிகளாரால் சொல்லப்பட்டு உருவான பிதாத்வாதிகள். அப்ப ஒரு முஸ்லிம் அங்கே கொல்லப்படுகிறான். இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பிழை கண்டார்கள், அதனால் அவருக்கு எதிராக வெளிநடப்பு செஞ்சார்கள். ஃபித்னாக்காரர்கள் என்று அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. பள்ளியை மதினா பள்ளியை கைப்பற்றி விட்டார்கள். அவர்களாம் பள்ளிவாசல் நடத்தினார்கள். மதினா பள்ளிதானே கேந்திரஸ்தலம், படையோடு வந்து விட்டார்கள். யார் அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள்? சுபஹானல்லாஹ், சொர்க்கவாதி. எத்தனை நேரம் ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு நன்மாறான்னு சொன்னார்கள். தன் மகள் ரெண்டை முடித்துக் கொடுத்தார்கள். அது எல்லாம் கண்முன்னே பார்த்துக் கொண்டிருந்த அந்த சஹாபாக்கள், அவர்கள் அறிவாளிகள், அமைதியோடு இருந்தார்கள். ஆனால் இந்த இளம் சமூகம், சிறிய சமூகம், ஆரம்பங்களை புரியாத சமூகம் கிளர்ச்சிக்கால மாறினார்கள். என்னையாம் உஸ்மான் காபிராம், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்கு ஏன் முன்னுக்கானார்கள்? அவர் வழி தவறி விட்டார். யார் கொலை செய்தது? முஸ்லிம் கலிமா சொன்னவர், இஸ்லாத்துக்காக பாடுபட போகிறோம் என்றவர்கள். அன்பிற்குரிய சகோதரே, அல்லாஹ் விரும்பவில்லை முஸ்லிம்களின் இரத்தங்கள் ஓடுவதை. ஆனால் என்ன செய்வது? ஓடித்தான் ஆக வேண்டும். ஆனால் தான் உஸ்மான் ரலியல்லாஹு பொறுத்தவரை அவர்கள் சொல்லியிருந்தால் ஏனே சஹாபாக்களுக்கு, இவர்கள் வரம்பு மீறி விட்டார்கள், தூக்குங்கள் வாளை, வெட்டித் தள்ளுங்கள் என்று. அன்று போராட்டம் நடந்திருக்கும் என்றாலும் அவர்கள் பொறுமை காத்தார்கள். ஏதோ ஒரு மாற்றம் பெறலாம் என்று பொறுமை காத்தார்கள். ஆனால் அந்த வெளிநடப்பு செய்தவர்கள் முன்னுக்காகி உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே நுழைந்து அவரை கொலை செய்து விட்டார்கள். சுனவாதி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த வரலாறு நமக்கு எதை போட்டுகிறது? ஷைத்தான் விட மாட்டான். ஷைத்தான் ரொம்ப பெரிய சூழ்ச்சிக்காரன். அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக ஷைத்தான்
தொழுகையாளிகள் அவனை வணங்குவார்கள் என்பதிலிருந்து நிராசை அடைந்து விட்டான். தொழுகையாளி என்றால் அன்றிருந்த முஸ்லிம் சமுதாயம் என்றாலும் உள் பூசலை ஏற்படுத்தலாம் என்பதை கொண்டு நிம்மதி பெறுகிறான். முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்கள் இஸ்லாம் வளர்ந்து மதினாவிலே வேரூண்டி நல்ல இடத்தை எடுக்கும் வரை அந்த முஸ்லிம்கள் காபிர்களோடு போராடினார்கள். இஸ்லாம் வளர்கிறது, எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் விரிவடைஞ்சு போறார்கள். காபிர்கள் போகின்ற இடமெல்லாம் முஸ்லிம்களுக்கு வெற்றி. அது எவ்வளவு பெரிய படையாக இருந்தாலும் சரி, வெற்றியே வெற்றி போய்கொண்டே இருக்கிறார்கள். இதை அவனுக்கு பொறுக்க முடியவில்லை. அந்த அளவிற்கு முஸ்லிம்கள் பலம் பொருந்தியவர்கள். வலா தனாசு, நீங்கள் பிரச்சனை படாதீர்கள், பிளவு படாதீர்கள், உங்களுடைய பலம் போயிடும். அது அல்லாஹ் சொல்வது, அவனுக்கு தெரியும். அதனால் அவன் என்ன செய்கிறான், இவர்களை பலகீனப்படுத்த வேண்டும். ஒரே ஒரு வழி, உள் பூசலை ஏற்படுத்தினால் இவர்கள் உள்ளுக்குள்ளால் சண்டை பிடிப்பார்கள். மற்ற காபிரான மக்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிற அந்த விடயத்தில் கவனம் செலுத்த மாட்டார்கள். அதனால் அதற்கு யாராவது இடையிலே வேணுமல்லவா, அவன் சிலரை சாய்ஸ் பண்ணினான். அந்த சிலர்களாகத்தான் அந்த ஹவாரிஜிகள் தோற்றம் பெற்றார்கள். அவர்களுக்கு குர்ஆனை சுன்னாவை முன்வைத்து காட்டினான். பாருங்கள், இன்னாருக்கு குர்ஆன் வசனம், இன்னாருக்கு ஹதீஸ், இன்னாருக்கு குர்ஆன், இன்னாருக்கு ஹதீஸ், குர்ஆன் 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 தான் முன்வைக்கப்பட்டது. அப்ப அவர்கள் குர்ஆனின் பார்வையில் பார்த்தார்கள். அலியும் காபிரா தெரிகிறார், உஸ்மானும் தப்பா தெரிகிறார் ரலி அல்லாஹ் அன்ஹுமா. உள்ளுள்ளவர்களை கொண்டே வளர்ந்து வந்த அந்த சாம்ராஜ்யத்தில் கை வைக்க திட்டமிட்டான். அவனது சூழ்ச்சிகளுக்கு ஆனவர்கள் நரகவாதிகளாகிவிட்டார்கள். இப்படித்தான் ஃபித்னா வளர்கிறது. இவர்களைத்தான் நாங்கள் பிதாத்வாதிகள், முதலாவது இஸ்லாமிய வரலாற்றில் வந்த பிதாத்வாதிகள், மக்களை எடுத்தெடுத்துக்கெல்லாம் காபிராக்கினார்கள். ஆனால்தான் இன்றிருக்கக்கூடிய டிஎன்டி ஜெயினரையும் தெளிவான பிதாத்வாதிகள் என்று நாங்கள் சொல்லுவது. ஹவார்ஜிகள் வழியில் நடப்பவர்கள் என்று சொல்வது அந்த அடிப்படையில், ஏ காபிராக்கு என்ற அடிப்படையில். அவர்களின் பின்னணியில் உருவானார்கள் பிற்காலத்தில் அல்லாஹ்வுடைய விடயங்கள், அவனுடைய பண்புகள், அவனுக்கு சொந்தமான சிவத்துகள். அதில் சிலதை ஏற்றார்கள், சிலதை மறுத்தார்கள். அதில் ஒரு சாரார் கதிரியாக்கள். அவர்கள் யார்? கதிர் கெட்டவைகள் எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டத்திற்கு அப்பால் நடக்கிறது, அல்லாஹ் நாடி எந்த ஒரு கெட்டது நடப்பதில்லை என்று சொன்னார்கள். அவர்களை கதிரியாக்கள் என்று சொல்கிறோம். அதே மாதிரி படைத்த ரப்பிற்கு சொந்தமான பண்புகள் குர்ஆனிலே ஹதீஸிலே நிறைந்து காணப்படுகிறது. அவன் அரசின் மேல் இருக்கிறான். அல்லாவை பற்றி வரக்கூடிய நிறைந்த பண்புகள், அதை மறுக்கக்கூடிய சமுதாயமாக உருவானார்கள் அந்த மோத்தசிலாக்கள். தங்களுடைய சிந்தனைக்கு புலப்படவில்லை, ஒவ்வொரு சிவத்தாக மறுத்தார்கள். அல்லாவின் பண்பை தன்னுடைய சிந்தனைக்கு புலப்பட வைத்தார்கள். அல்லாவுக்கு கை என்று வருகிறது. எனவே அல்லாவின் கை என்றால் அல்லாவிற்கு இப்படி கை இருப்பதா? எம்மை படைத்தவன், வானம் பூமியை படைத்தவன் நம்மளை போன்றா என்று யோசித்தார்கள். ஆனால் கை இல்லை என்றார்கள்.
அல்லாஹ் கை என்று சொன்னால் கை என்று நம்பிவிட்டு போவது, படைப்பினங்களை போன்று அல்ல என்று நம்பிட்டு நம்புவது. ஏன்? படைப்பினங்களின் பண்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒருவன் அவன், எங்களின் சிந்தனைக்கு புலப்படாதவன். அல்லாஹ்விற்கு சொல்லப்பட்ட அந்த பண்பை படைப்பினத்தின் பண்பை போன்று ஒப்பிட்டு அவர்கள் கற்பனை பண்ணினதால் அவர்களின் சிந்தனைகள் ஏற்க மறுத்தது. அவர்கள் செய்த பிழை அதுதான். அல்லாஹ்வின் முகம் என்று வருகிறது, கை என்று வருகிறது, கண் என்று வருகிறது, அரசு மேல் இருக்கான் என்று வருகிறது. இந்த பண்புகளை ஒரு படைப்பினத்திற்கு கண் இருப்பதை போன்று, கை இருப்பதை போன்று, முகம் இருப்பதை போன்று, நான் கதிரல் இருப்பதை போன்று கற்பனை பண்ணி பார்த்தால் இதப்படி அல்லாஹ் அப்ப ஒரு மனுஷனை போல வாரானே அல்லது இது மாதிரி வருகிறது என்று வரும். படைப்பினத்துக்கு ஒப்பாக்கினதுதான் தவறு. இஸ்லாத்தின் ஒரு அடிப்படையை விட்டு சிந்தித்தார்கள். இவ்வாறு உருவான சமுதாயங்கள் பிதத்துவாதிகளாக அடையாளம் காணப்பட்டார்கள். படைத்த ரப்பு தனக்கு எந்த பண்பை சொன்னாரோ அது இருக்கிறது, ஆனால் எங்களின் கற்பனைக்கு அப்பால். அவன் அரசின் மேல் இருக்கிறான், எங்களின் கற்பனைக்கு அப்பால். அதோடு நின்று கொள்வது எப்படி தெரியாது, அவன் சொன்னதை நம்புவது. இல்லை, அவன் அரசின் மேல் இல்லை என்றால் இந்த சிந்தனை தான் அன்று உருவானது. இவர்களைத்தான் அன்று மூத்தசிலாக்கள் என்றார்கள், ஜஹ்மியாக்கள். இந்த சிந்தனையை, அல்லாஹ்வின் பண்பை தெளிவாக மறுத்தவர் ஜஹ்மி, ஜஹ்மி இப்னு ஸஃப்வான். இவர்கள் பிதாத்துவாதிகள். அன்பிக்குரிய சகோதரே, இப்படி நபியலார் முன்னறிவிப்பு செய்த அடிப்படையில் 72 கூட்டம் உருவாகும். எல்லாமே பிதாத்துவாதிகள். அதில் ரசூலுல்லாவினால் சொல்லப்பட்ட ஒரே ஒரு கூட்டம் இந்த ஹவாரிஜிகள். இவர்கள் எல்லாரும் சுன்னாவிற்கு எதிரானவர்கள், அதாவது ஷைத்தானுடைய வழியை வழியாக எடுத்துக்கொண்டவர்கள். அவுலியா உ ஷைத்தான், அவர்களுக்கு வழிகாட்டவர்கள் இந்த ஷைத்தானின் நேசர்கள். இவர்களோடு எப்படி நடக்க வேண்டும், அது அன்றிருந்தாலும் சரி, இன்று இருந்தாலும் சரி, நாளை இருந்தாலும் சரி. இப்ப கேட்கிறார்கள், இந்த ஜஹ்மியாக்கள் எங்களை ஊரில் இருக்கிறதா? நான் சென்ற ஹொத்பாவிலே பிதாத்துக்காரர்களை விட்டு ஒதுங்க வேண்டும் என்று சொன்னேன். நமது பகுதியில் இப்படி பிதாத்துக்காரர் இல்லை என்கிறார்கள். நமது ஊரில் இருப்பவர்கள் பெரும்பாலினர் ஜஹ்மியாக்கள். அல்லாஹ் எங்கே என்று கேட்டால் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்று சொல்பவர்களைத்தான் ஜஹ்மியாக்கள் என்பது. கண்ணில்லாமல் பார்ப்பவன், காதில்லாமல் கேட்பவன் என்று சொல்லி, கையில்லாமல் பிடிப்பவன் என்று படிச்சு கொடுக்கிறார்களே. அப்ப அல்லாஹ்வின் கையை இல்லாமலாக்கி, அல்லாஹ்வின் கண்ணை இல்லாமல். இந்த பாடம் இஸ்லாம் புத்தகத்திலே படிச்சு கொடுப்பாரு. இதை நம்பியவர்களைத்தான் ஜஹ்மியாக்கள் என்பது. நாம் ஒவ்வொருவரும் அப்படித்தான் வளர்ந்து வருகிறோம், வளர்ந்தோம். அவர்கள் தான் பிதாத்துவாதிகள். எங்களுடைய மூதாதையர்கள் அதிலேயே வளர்ந்தார்கள். அது ஒரு ஒரு நபராக இருந்தாலும் சரி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாஅத்தாக இருந்தாலும் சரி, அதே அவர்கள் கொள்கையாக கொண்டு வந்தால் அவர்கள் அதை சார்ந்தவர்கள். இன்னும் ஒரு சாரார், அல்லாவிற்கு தரகர்களை ஏற்படுத்திக் கொண்டவர்கள். இப்போது ஒருவர் என்ன செய்கிறார், கபர் அடிக்கு போகிறார். அந்த கபர் அடியிலே சென்று அவுலியாவிடம் பிரார்த்திக்கிறார், சேகநாதரே நீங்க தான் நம்முடைய வருத்தத்தை போக்காட்டணும், உங்களை தான் நம்பி இருக்கிறேன் என்று அழகாக சொல்ல. இவருடைய நம்பிக்கை முகமது நபியை மறுத்தாரா, சொர்க்கத்தை மறுத்தாரா, அல்லாஹ் ரெண்டு என்று சொன்னாரா? இல்லை, அல்லாஹ் உண்டுதான். இஸ்லாம் பொய்யண்டாரா? இல்லை. என்ன செய்கிறார்? மக்கத்து காபிர்கள் செய்த செயலை செய்கிறார். இதுதான் முஹம்மது நபிகளார் போதித்த மார்க்கம் என்று நினைக்கிறார். நபிகளார் போதித்த மார்க்கம் இது என்று அவர் நினைக்கிறார். அப்ப மார்க்கத்தின் பெயரால் எதை மார்க்கம் இல்லை என்று அளித்ததோ அதை மார்க்கமாக்கிக் கொண்டார். ஷிர்கை தௌஹீதாக ஏற்றுக்கொண்டார். யாராவது ஒருவர் கேளுங்க,
குறைஞ்சது காத்தாங்குடியில் இருக்கிற ரவுமாலையிட்ட கேளுங்க, அப்போ அல்லாஹ்க்கு இணையிருக்கான் என்ன சொல்வார்? இணை இல்லைண்டா சொல்வார், இணை இல்லை, ஆனால் எல்லாம் அல்லாஹ்ன்னு சொல்வார். வார்த்தை வெறும் வார்த்தையில் அவர்கள் சொல்வதல்ல, அவர்கள் சொல்வது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நபிகளார் போதித்த அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். எனவே அவ்வாறு இல்லாமல் நபிகளார் அளித்த விடயங்கள் அல்லது நபிகளாருடைய காலத்தில் ஜாஹிலியா மக்களிடம் கூட இல்லாத கொள்கைகள் உருவாகி எத்தனை பிரிவாக இருந்தாலும் எல்லோருமே பிதாத்துவாதிகள், அதை அடிப்படையாக கொண்டவர்கள். நம்ம மதரசாக்களிலே படித்துக் கொடுபடக்கூடிய, அரபிக் கல்லூரியிலே படித்துக் கொடுபடக்கூடிய கிதாபுகள் ஆரம்ப காலத்தில் இமாம்கள் எழுதிய ஹதீஸ் கிரந்தங்கள் அல்ல, அந்த அந்த கொள்கை கிரந்தங்கள் படித்துக் கொடுபடுவதில்லை. சரியான இஸ்லாமிய கொள்கையை புரிந்து கொள்வதற்காக, முஸ்லிம்கள் வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக ஹதீஸ் கிரந்தங்களை எழுதிய மாதிரி இமாம் அஹமத், இமாம் புகாரி, இமாம் நசாயி, இமாம் இப்னு ஹுசைமா என்ன எழுதினார்கள்? இதுதான் சரியான அகீதா, அல்லாஹ்வை இப்படித்தான் நம்ப வேண்டும், நம்ப வேண்டிய விடயங்களை இப்படித்தான் நம்ப வேண்டும் என்று டிவைட் பண்ணி கிரந்தம் எழுதினார்கள். அஸ்-சுன்னா இமாம் அப்துல்லா இப்னு அஹமத் ரஹமஹுல்லா, அஹமத் ரஹமாவுடைய மகனுக்கு இருக்கிறது இமாம் அஹமதுக்கு கிதாபுகள், இமாம் புகாரிக்கு கிதாபுகள், கல்கு அஃபாலில் இபாத், கிதாபு தாஹீத் இமாம் இப்னு ஹுசைமாவிற்கு, கிதாபுல் ஈமான் இமாம் இப்னு அபி ஷைபாவுக்கு, அவங்களுக்கு ஹதீஸ் கிதாப் இருக்கிற மாதிரி இதுலேயும் ஒரு கிதாப். ஏ வழிகேடுகள் பரவிவிட்டது, எங்கு பார்த்தாலும் பிதாத்து கொள்கை, பாமர மக்களும் அதிலே மாட்டிக்கொண்டார்கள். எனவே எழுதினார்கள் இந்த கிரந்தங்கள் மதரசாவில் படிச்சு கூடுபாடுதா? நான் அறிந்தவரை இலங்கையில் ஒரு மதரசாவிலும் கிடையாது படிச்சு கூடுபாடுவதில்லை. சில பாட புத்தகத்தில் பாட சிலபஸ்லேயே கிடையாது. ஏதோ தௌஹீத் மதரசா என்று பிற்காலத்தில் உருவான மதரசாக்களில் அந்த இமாம்கள் எழுதிய கிதாபுகள் லைப்ரரியில் இருக்கிறது, வாசிக்கிறார்கள். மற்ற மதரசாக்களில் கிடையாது, குறிப்பா நானூதிய மதரசா இருக்கட்டும். ஆனால் பிற்காலத்திலே வந்தவர்கள் எழுதிய சரக்குகள் தான் மார்க்கமாக விளைகிறது. மூத்தசிலாக்கள் ஏற்படுத்திய அடிப்படை கொள்கையில் உருவானது. அதனால் வளர்ந்த சமுதாயம் அதே பிதாத்துவாதிகளாகவே வளர்கிறார், பிதாத்து கொள்கை நிரம்பியுள்ளாக. அன்பிக்குரிய சகோதரே, இவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், இமாம்கள் எப்படி சொன்னார் என்று சில தரவுகளை பார்ப்போம். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி, எவர் ஒருவர் என்னிடத்தில் வந்து கதருடைய அல்லாஹ்வுடைய விதியோடு சம்பந்தப்பட்ட விடயத்தில் தர்க்கிக்கிறாரோ அவரை விட எனக்கு வெறுப்பானவர் பூமியில் யாருமே கிடையாது என்று, அவ்வளவுக்கு என்னிடத்தில் வெறுப்புக்குரியவர் என்று சொல்லுகிறார்கள். இதே மாதிரி இமாம் மாலிக் ரஹமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த கூட்டை தஃப்ஸீர் குர்துபியிலே இமாம் குர்துபி பதிவு செய்திருக்கிறார்கள். கதிரியாக்களோடு நீங்கள் உட்காராதீர்கள், கதிரிகளா இந்த விதியை குதர்க்கம் செய்பவர்களா உட்காராதீர்கள். ஏன்னா அவர் அல்லாஹ்வோடு அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வந்துவிட்டார். எதை வைத்து ஆதாரம் பிடிக்கிறார்? லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மர்மை நாளையும் ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக வருவார்களே, அவர்களை நேசிப்பவர்களாக நீங்கள் காண முடியாது. தகப்பனாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி என்று வரக்கூடிய அந்த வசனம், அந்த வசனத்தை காட்டி இவர்களோடு உட்காராதீர்கள். சரியான அகீதாவை விட்டு வழி தவறி விட்டால் இந்த வசனத்துக்குரியவனாக மாறுகிறார். ஷாபி இமாமுடைய நிலைப்பாட்டை இமாம் பைஹக்கி அவர்கள் சொல்லுகிறார்கள். பிதாத்துக்காரர்கள் அவர்களை வெறுப்பதில் ஓப்பனாக இருந்தார்கள், நான் இவரை வெறுக்கிறேன் என்று
தான் டிக்ளேர் பண்ணி சொல்லிக் கொண்டு போவர்களாக அதாவது அதிலே கடும் வெறுப்புக்குரியவர் வெறுக்கக்கூடியவராக இருந்தார் என்று சொல்கிறார்கள். இமாம் அகமது ரஹமவுல்லா அவருடைய ஒரு கூற்று தபக்காத்துல் ஹனாபிலா என்ற கிதாபிலே வருகிறது. முந்தி சொன்னது மனாக்கிபி ஷாபி ஒரு பிதாத்துக்காரர், அவருக்கு ஒரு மனிதன் சலாம் சொன்னால், என்ன சொன்னால், சலாம் சொன்னால் அவன் அவரை நேசிக்கிறான், நேசித்தால தான் சலாம் சொன்னான். அப்படியே என்ன கருத்தான், அவனுக்கு சலாமே சொல்லாதீங்க, அவனை சலாம் என்பது ஒரு அன்போடு வர வேண்டியது. இவனோ பிதாத்துக்கார, மார்க்கத்திலே புதிதான கொள்கையை கொண்டவன், அவாறான ஒரு கொள்கையை கொண்டவனுக்கு சலாம் சொன்னால் நீ அவனை நேசிக்கிறாய், அவனை வெறுக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த இமாம்கள் இருந்திருக்கிறார்கள். இமாம் இப்னு முபாரக், புகாரியில் அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய மாபெரிய இமாம், அவர் துவா கேட்கிறாராம், இஃதிகாது அஹ்லி சுன்னா. இமாம் லாலிகாயி அவருக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, அஹ்லி சுன்னாக்களுடைய சரியான கொள்கை, அதை பத்தி சொல்லக்கூடிய கிதாப். ஒரு துவா கேட்கிறார், அல்லாஹும்ம லா தஜ்அல் லி ஸாஹிபி பிதஅத்தின் இந்தி யதன் ஃபயுஹிப்புஹு கல்பி. யா அல்லாஹ், ஒரு பிதஅத் காரனுக்கு எனது உள்ளத்திலே ஒரு நேசம்பாலதற்கான ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அவனை நேசிக்கக்கூடிய நிலையை நீ ஆக்கி விடாதே. துவா கேட்கிறான், ஏதாவது செய்ய, அவன் திருந்தினால் கொள்கையை விட்டால் வேறு விடயம், அவன் மீது வேறு காரணங்களால் என் மீது நேசம் வரக்கூடிய மாதிரி ஆக்கிறாதே. துவா கேட்கிறார்கள். இமாம் ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லா, இமாம் பர்பஹாரி என்கிற இமாமுக்கு ஷரஹு சுன்னா என்ற ஒரு கிதாப் இருக்கிறது. அந்த கிதாபிலே இமாம் ஃபுலைல் இப்னு இயால் ரஹ்மஹுல்லாவுடைய கூற்று வருகிறது, எவர் ஒருவர் ஒரு பிதாத்து காரரை நேசித்தாரோ அல்லாஹ் அவருடைய அமலை பாழாக்கிடுவான், அவருடைய உள்ளத்திலிருந்து இஸ்லாத்தின் பிரகாசத்தை எடுத்துடுவான். அதுல என்ன அர்த்தம், இவர் ஒரு பிதாத்து கொள்கையில் உள்ள ஒருவரிடம் அன்பு பாராட்டுகிறார் என்றால் இவருடைய கொள்கையில் இவருக்கு உறுதி இல்லை, தெளிவில்லை, அதனால் தான் அங்கே போகிறார், அவர்களோடு சங்கமம் ஆகுவார், கடைசியாக அவரும் ஒரு பிதாத்துக்காரராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இமாம் அப்துல்லா பின் தாவூத் அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் அபு நுஐமுக்குரிய ஹில்யா என்ற கிதாபிலே வருகிறது, உண்மையின் அடையாளம், உண்மையின் அடையாளம் மனோ இச்சையை மார்க்கமாக்கி கொண்டவர்களுக்கு கொண்டவர்களை வெறுக்க வெறுப்பது, வெறுப்பு வரணும், அது உண்மையின் அடையாளம். நாம் உண்மையாளர் அறிக்கிறோம் என்பது அடையாளமா? எவன் ஒருவன் உண்மையை நேசித்தானோ அவனுக்கு வாஜிபாகிவிட்டது பிதாத்துவாதிகளை வெறுப்பது. அல்ஹம்துலில்லா. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ஒன்றல்ல, ரெண்டல்ல, மூணல்ல, நாலல்ல, இந்த அஞ்சு பேப்பர்லேயும் ஒவ்வொரு இமாம்களுடைய கூற்றுகளே இருந்திருக்கிறது. எந்த மாதிரி பிதாத்துவாதிகளோடு நடந்து கொள்ள வேண்டும், எந்த இமாம்கள் நான் இப்போது சொல்வதெல்லாம் ஹிஜ்ரி மூணாம் நூற்றாண்டுக்கு முந்தி நல்லவர்களாக வாழ்ந்து இந்த இல்மை பாதுகாத்த, ஹதீஸை பாதுகாத்த இமாம்கள் அவர்களுடைய கூற்றுகள். இமாம் சாபுனி ரஹமுல்லா அவர்களுக்கு ஒரு கிதாப் இருக்கிறது, அகீதத்து சலஃப் வ அஸ்ஹாபுல் ஹதீஸ். சலஃபுகள் என்றால் முன்னோர்கள். அதிலே சலஃபுகள் என்று வார்த்தை சொல்லப்படும் போது அதில் முதலாவது அடங்குவார்கள் சஹாபாக்கள், அடுத்து தாபியங்கள், தபோ தாபியங்களை முள்வாங்குகிறார்கள் பிற்பட்டவர்கள். ஹதீஸ் வாதிகளுடைய அகீதா என்னவென்றால் என்பதை பற்றி அவர் சொல்ற போது என்ன சொன்னார், வத்தஃபகு மஅலாலிக அலல் கவுல் பிகஹ்ரி அஹ்லில் பிதா. பிதாத் வாதிகளை அடக்க வேண்டும் என்கிற கூட்டிலே அவர்கள் யோகவித்து விட்டார்கள். அது கதிரியாக்களாக இருக்கலாம், ஜஹ்மியாக்களாக இருக்கலாம்,
அல்லது அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடியவளாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் மார்க்கத்தின் பெயரால் நபிகளார் கொண்டு வந்த சரியான கொள்கைக்கப்பால் கொள்கைகளை உருவாக்கி கொண்டு வழிதவறி போகின்றவர்கள். அவர்களை அடக்குவது, அவர்களை கேவலப்படுத்துவது, இது அவர் பாவிக்கிற வார்த்தை. அவர்களை தூரமாக்குவது, அவர்களை மொத்தமாக அவர்களுக்கு நாம் சொல்லுவதால் இறுதி முடிவு கட்டுவது, அந்த அந்த இனம் இல்லாமலாகணும். இல்லாமலாகிறால் கருத்தால் அவர்களில் இருந்து தூரமாகி விடுவது, அவர்களோடு தோழமை பிடிப்பதில் இருந்து தூரமாகுவது, அவர்களோடு குடும்ப உறவு வைத்துக் கொள்வதில் இருந்து தூரமாவது. இந்த விடயங்களிலே முன்வந்த சலஃபுகள் யோகித்திருக்கிறார்கள். அவர்களை தூரமாக்குவதன் மூலம், அவர்களை வெறுத்து நடப்பதன் மூலம் அல்லாஹ்வின் அன்பை பெறுவது, அதன் மூலமாக அல்லாஹ்விற்கு நெருக்கமானவனாக ஆகுவது. ஏ அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒருவரை நாம் நேசித்தால் அல்லாஹ் எங்கள் மீது வெறுப்பு கொள்வான். இது சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம். நமக்கிட்ட இதை நாம் ஒழுங்கா எதில் நடைமுறைப்படுத்துகிறோம்? அரசியல் காலங்கள், கட்சிகள் என்ற அடிப்படையில் ஒரு கட்சியா, அந்த கட்சிக்காரன் இந்த கட்சிக்காரன் பிரிகிற நேரம் நாம் ஒரு கட்சியில் இருந்தால் நமது உடம்புறப்பாக இருக்கலாம். அவர் அடுத்த கட்சியில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவர்ல கோபம் பெறுது. இந்த கட்சியில் நான் கடும் ஈடுபாடு உள்ளவளாக இருந்தால் நாம் இல்லாத கட்சியில் நமது சகோதரர் போய் சேர்ந்திருக்கிறார் என்றொன்னு வெறுக்கும், சில நேரம் அடிக்கும், சில நேரம் இன்னையெல்லாம் நடக்குது நான் பார்த்துக்கிறோம். அண்ணன் தம்பிமார் என்னையாம் சாதாரணமா மனிதன் ஏற்படுத்திய மனோ இச்சை அடிப்படையிலான கட்சிக்காக ஆளுக்கால் வெட்டிச்சாகிறான், தடி பொல்லை எடுக்கிறான். ஆனால் இங்கே சொல்லப்படுவது என்ன? அல்லாஹ்வுடைய கட்சி. அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை அனுப்பி அந்த மார்க்கத்தின் மீது ஒரு கொள்கையை அறிமுகம் செய்து அந்த கொள்கையை விட்டு மக்கள் வழிதவறி போய்கொண்டிருந்தால் வழிதவறிய கொள்கையை மார்க்கமாக கொண்டு அதிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக பிளவுபட்டு போனால் அவர்களை நேசித்தால் நாம் அல்லாஹ்வின் கட்சியிலிருந்து வெளியிறங்க வேண்டி ஏற்படும். ஆனால் அல்லாஹ் எதை விரும்புகிறான்? அந்த வழிகேடான கொள்கைகளை விட்டு ஒதுங்கி அவன் கொண்டு வந்த அவனால் மார்க்கமாக்கப்பட்ட அந்த நம்பிக்கையை எங்களது நம்பிக்கையாக எடுப்பது. இன்றைக்கு எமது சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது நிறைஞ்சு காணப்படுகிறது. அன்பிக்குரிய சகோதரே, அறியாமல் இருந்து விட்டார்கள். இதில் நான் ஒரு விடயத்தை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். என்னது? எங்களுடைய சமுதாயத்தில் உள்ளவர்களில் எங்களுடைய குடும்பம், பெற்றோர், அதே மாதிரி மற்ற உறவினர்கள், அதே மாதிரி நாங்கள் பழகுகின்றவர்கள் என்று இருக்கிறார்கள். பெற்ற தாய் தந்தையர்கள் காஃபிராக இருந்தாலும் இஸ்லாம் என்ன சொல்கிறது? அவர்கள் இணை வைப்பதற்கு கட்டளையிட்டால் அவர்களுக்கு வழிபடாதீர். வஸாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா. உலக விடயங்களில் நன்மையான விடயங்கள் அதிலே தாய் தந்தையருக்கு நீ உதவியாயிருப்பாயாக என்கிறது குர்ஆன். பெற்ற தாய் தந்தையர் என்ற அடிப்படையில் அவர்கள் கபர் வணக்கத்திலே தான் இருக்கிறார்கள், இல்லாட்டி அல்லாஹ்வின் பண்புகளை மறுக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான அகீதா இல்லை. நாம் அந்த சரியான கொள்கையை எடுத்துச் சொல்கிறோம். என்ன சொல்வார்கள்? உன்ற கதையை நீ விடு, எங்களுக்கு எங்களுடைய மூதாயர் சென்ற வழி இருக்கிறது, எங்களுடைய ஹசரத்துமார் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று அந்த வழிதவறியுடைய கொள்கையை தனது கொள்கையாக எடுக்கிறார்கள். இந்த வேளையில் என்ன ரெண்டு கடமை? ஒன்று, அவர்களுக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், தாயும் தகப்பனும் அல்லவா, எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன கடமை? உலக விவகாரங்கள், ஆகுமான விவகாரங்கள், அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அந்த கடமையின் அடிப்படையில் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் தான் மௌத்து வரை செலவழிக்கணுமா, செலவழிக்கத்தான் வேண்டும். இது ஒரு விடயம். இன்னொன்று இருக்கிறது, எங்களோடு பழங்கக்கூடிய மற்றவர்கள் உறவினராக இருக்கலாம், அல்லது நாம் பழங்குகின்ற சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இருக்கலாம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் காபிர்களாக இருந்தாலும் காபிர்களோடும் நல்ல முறையில் நடக்குமாறு தான் சொல்லுகிறான், நீதமாக நடக்குமாறு தான் சொல்லுகின்றான்.
கொடுக்கல் வாங்கல் செய்கிறோம். ஒரு நன் முஸ்லீம் என்பதற்காக வேண்டி பொய் பேச இயலாது. நன் முஸ்லீம் என்பதற்காக வேண்டி அவனுடைய சுரண்ட இயலாது. நன் முஸ்லீம் என்பதற்காக வேண்டி அவனோடு நாம் பேசுகின்ற அந்த பேச்சுகளை நமது குணத்தை கெட்டதாக ஆக்கி காட்ட இயலாது. ஏன்? கொடுக்கல் வாங்கலில் நல்ல முறையில் நடக்க வேண்டும். எனவே ஒரு காபிரானவர் இருக்கிறார். அவர் வழிகாடியில் இருக்கலாம், சிறுக்கில் இருக்கலாம், ஒரு உளுந்து எக்சிடென்ட் பட்டுட்டான். அவன் மனிதாபிமான அடிப்படையில் அவனை தூக்கி விடுவது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லான், உங்களோடு உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்யாதவர்கள் இருக்கிறாங்க அல்லவா, அப்படியான காபிர்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடப்பதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. நல்ல முறையில் நடப்பது என்பது வேறு. நாங்கள் நேசிக்கிறோம் என்று அவரை வீட்டு அடிக்கடி சாப்பாட்டுக்கு போறது, அன்பளிப்பு கொண்டு போறது, அன்பு பரிமாற்றம் செய்வது வேறு. ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் தெரியும். அன்பு என்பது அது உள்ளத்தில் இருந்து வருவது, அது அல்லாவிற்காக வர வேண்டிய ஒன்று. நான் போன ஹுத்பாவிலே ஆரம்பத்திலே அதை கொண்டுதான் ஹதீஸை தொடங்கினேன். அல்லாவிற்காக நேசித்தல் அந்த அன்பு, அல்லாவிற்காக வருத்தல். கொள்கை என்ற அடிப்படையில் நமது உள்ளத்தில் இருந்து வெறுப்பு வரும். இவர் வழி தவறி பெய்தார், இவரை நேசிக்க கூடாது, இவரோடு நண்பனாக பழக இயலாது, நண்பனாக இயலாது, அவர் அல்லாவிற்கு வெறுப்பானவர். அதே வேளையில் உபகாரம் என்ற அடிப்படையில், நான் என்றாலும் உபகாரம் செய்யத்தான் வேணும், மணி என்ற அடிப்படையில் உபகாரம் செய்ய வேண்டும். ஒரு நாம் ஒரு நான் முஸ்லிம்களை ஊருக்குள்ளால போறோம், குப்பியோடு கிடக்கு போறோம், குப்பியோடு கிடக்கு, நாம கண்டுட்டோம், தாண்டிட்டோம். இந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் அந்நியர்கள் தான், நல்லா காலை ஏறட்டு பண்ணும், நான் போகலாமா? போகலாது. இதல்ல இஸ்லாம். உபத்திரவம் செய்யறது என்பது வேறு, அதை எடுத்து போடணும், அது மனித அபிமானம். இஸ்லாம் கருணையை எங்களுக்கு மார்க்கமாக்கியது. அப்ப உபகாரம் செய்வது, உங்களோடு யுத்தம் செய்ய வராத காபிராக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்க மாட்டான். லா யன்ஹாகும் அல்லாஹு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அதனால் அதேவேளை கொள்கை என்ற அடிப்படையில் உள்ளத்தில் உள்ள நேசம், அவர்களுக்கு நாங்கள் உங்களோடு அன்பு அன்பு காட்டி அன்பர்களாக நண்பர்களை ஆக்கிக் கொள்கிறோம் என்கிற மாதிரியான தன்மைகள் வெளிப்படக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அதனால தான் இமாம் அஹ்மது சொல்லாரு, என்ன சொல்லாரு, சலாம் சென்னா கூட என்னவாம், அவன் இவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி வருகிறான் என்கிற மாதிரி அந்த அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள். இந்த வேளையில் கடமை என்ன? இவர்களுக்கு விஷயம் தெரியாது. மோலா என்ன செய்யணும்? அல்லாவினுடைய சட்டத்தை குர்ஆன் எடுத்து சொல்லணும். குர்ஆனை எடுத்து சொன்னால் இந்த காலத்தில் அவனும் குர்ஆன் வசனத்தை தானே செல்லான் என்பார்கள். அப்ப என்ன செய்யணும்? குர்ஆனை எடுத்து, நாம தர்ஜுமத்தில் குர்ஆன் இருக்கல்லவா, அதை எடுத்து காட்டி, இங்க பாருங்க, இதுதான் அல்லாஹ் சொல்வது, இதைத்தானே நம்பணும். ஹதீஸ்ரீக்கு எடுத்து காட்டுறது, அவர்களை குர்ஆனையும் ஹதீஸையும் எடுத்து சொல்லி நம்ப வைப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நாம செய்யறோம், இல்லை நான் அதெல்லாம் பார்க்க மாட்டேன், நான் அதையெல்லாம் பார்க்க மாட்டேன் என்று அவர்கள் புறந்தள்ளினால் அவருடைய நிலை என்ன? சொர்க்கவாதியா? அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் எங்கள் மூதாதையர் வழியை மூதாதையர்களை எதன் மீது கண்டோமோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாரை பார்த்து? மக்காவில் இருந்த காபிர்களை பார்த்து. அந்த காபிர்கள் யாரு? இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயம், இப்ராஹிம் நபியினுடைய சமுதாயம். இவர்கள் ஒரு ஆலிமை நம்பியதால் அவர்களை வழியாடல் இல்லை என்று சொல்வதா? ஆலிம் மட்டும் நரகம் போவார், அவர் நரகம் போக மாட்டார் என்று சொல்வதா? அன்பிக்குரிய சகோதரே, ஒருவர் வருகிறார் ரசூலுல்லாவிடம், அல்லாஹ்வின் தூதரே, என் தகப்பனார் நல்ல ஜாஹிலியா காலத்தில் நல்ல சுருக்கமாக நல்ல குணமுள்ளவராக இருந்தார், இப்ப அவர் எங்க என்று கேட்டார். இப்ப அவர் எங்க, சொர்க்கத்திலேயா நரகத்திலேயா? ரசூலுல்லா சொன்னாலும் நரகத்தில் என்றார்கள். கொடைவள்ளலா இருக்கா? தர்மம் செய்தார், ஆனா ஜாஹிலியா காலத்தில் நபிகளாருக்கு முந்தி
அந்த இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து அங்க எவரும் அங்கே வரவில்லை. மீண்டும் ஒரு நபியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னர் இந்த இடப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவர் இப்ராஹிம் நபியார் போதித்த அந்த மார்க்கத்தை விட்டு வழிதவறி விட்டார். சிறுக்கு செய்த ஒருவராக வைத்தார். அல்லாஹ் இல்லை என்று சொல்லவில்லை, அவர் அல்லாஹ் இருக்கின்றான் சொன்னார்கள். இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்று சொல்லிக் கொண்டு மார்க்கமாக்காத விடயங்களை மார்க்கமாக்கி சென்று பின்பற்றினார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் அவரை நரகவாதி என்கிறார்கள். நாம சொல்லும் தானே, ஒரு நபி வந்து அடுத்த நபி வரைக்கு வருவதற்கு இடப்பட்ட காலத்தில் உள்ளவர்கள் நிலை என்னண்டு, அதான் இந்த ஹதீஸ். இப்ப சொன்னவர் என்ன, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து நபியலாருடைய காலம் வரையில் உள்ள அந்த காலம் எத்தனை ஆயிரம் வருஷம் என்பது சரியாக வரவில்லை ஒன்று. ஆனால் சொல்வர் என் தகப்பன் என்று சொல்லி கேட்கிறார். என் தகப்பன் என்றால் அது எப்போது, நபியலாருக்கு நபிப்பட்டம் கிடைக்கிற அந்த காலத்துக்கு முந்தியவர் என கேட்பவர் மகனார். மகன் கேட்கிறார், அப்ப இது கிடப்பட்ட காலத்தில் இருந்து நபியும் பெறவில்லை, அந்த இப்ராஹிம் நபி போதித்த அதே வழி, அதே வழியில் இருக்க வேண்டியவர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால் அவர்களுக்கு இடையிலே வந்த அந்த மதகுருமார்களினால் இடையிலே வந்த வழிகாட்டிகளினால் இவர்கள் வழி தவறி பிழையான கொள்கையை எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ்வுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை மறுத்தார்கள். அல்லாஹ்விற்கு இருக்க கூடாததை அல்லாஹ்விற்கு இருப்பதாக கற்பனை பண்ணினார்கள். நம்ப வேண்டிய பல கொள்கைகளை விட்டார்கள். அப்ப ஒரு பாமரன், இந்த பாமரனுடைய நிகழ்வு தான் இப்போது பேசுவது. அப்ப நபிகளார் அவருக்கு கொடுத்த பதில், உன் தகப்பன் நரகத்திலே. அப்ப ரொம்ப கவலையா அவர் போறார். அப்ப ரசூலுல்லாஹ் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள், கவலையில போறார் அல்லவா, இந்த வாப்பா நரகத்தில் என்று சொல்லிட்டார். என்ன சொன்னார்கள், அபூக்க வாபி ஃபின்னார், உன் தகப்பனும் என் தகப்பனும் நரகத்திலே என்றார்கள். இதுக்கு பின்னால் என்ன சொல்றது, நபிகளாருடைய தகப்பன் நரகத்தில் என்று நபிகளார் தன் வாயினால் சொன்ன ஹதீஸ் எதில் வருகிறது, இந்த சின்னப்பாளியில் ஓதுற முஸ்லிம் கிரந்தத்தில் வர ஹதீஸ், வேற மத்த கிரந்தங்கள் அல்ல, முஸ்லிம் கிரந்தம் தானே ஆதாரமான ஹதீஸ். நபிகளாருடைய தகப்பன் நரகத்தில் என்றால் எங்களுக்கு தாங்குதில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது, இல்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஏன், அவர் அந்த குஃப்ர் கொள்கையில தான் இருந்து விட்டு சென்று விட்டார். ஒரு பாமரன் சிற்கான கொள்கையில் இருந்து விட்டார், வழிதவறி விட்டார்கள். ஆனால் அவருடைய நினைப்பு, நாங்கள் இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம். இப்ப நமது சமுதாயம் முஹம்மது நபியின மார்க்கத்தில் இருக்க வேண்டும் சொல்லிக்கொண்டுதான் அழகான முறையில் கபரை கட்டுகிறார்கள், அழகான முறையில் ராத்திபி செஞ்சு கொண்டு வெட்டு குத்து நடத்துகிறார்கள். என்ன நடக்குது அனைவரும் அதே மாதிரி, அல்லாவை நாங்கள் சந்தோஷப்படுத்துகிறோம், நபியை சந்தோஷப்படுத்துகிறோம் என்று சொல்லி மௌலூத் என்ற பெயரிலே இணை வைத்தலுக்குரிய கவிதைகளை எழுதி வைத்துக் கொண்டு முஹம்மது நபிகளாரை இறை ஸ்தானத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய கவிதைகளை அரபியில் எழுதி படிக்கிறார்கள். படிப்பவர்களுக்கு தெரியாது நாம் படிக்கிற கவிதையின் கருத்து என்னவென்று, மௌலைமார்களுக்கு தெரியலாம். என்றாலும் அவர்கள் அதை நியாயப்படுத்துகிறார்கள். நியாயப்படுத்தினால் சரியாயிருமா, எல்லோரும் நியாயப்படுத்தித்தானே செய்தார்கள். இவர்கள் தான் நாங்கள் பிதாத்வாதிகள் என்கிறோம், அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு வந்தவர்கள். இதேவேளை இப்ப இன்றைக்கு பார்க்கிறோம், இத்தனை ஜமாத் இருக்கிற தபலீக் ஜமாத், தபலீக் ஜமாத்துக்குரிய கொள்கை என்ன, குர்ஆனை அதிசயம் பின்பற்றுவதா, குர்ஆன் ஹதீஸ் பெரியார்கள் சென்னது, அவர் சென்னது, முன்னோர் சென்னது, ஒரு தொகை, அதை நாங்கள் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகத்தில் பார்க்கலாம். எத்தனை வகையான கப்சாக்கள் அந்த புத்தகத்திலே, மூட நம்பிக்கை கொள்கைகள், ரசூலுல்லாஹ் கபருக்குள்ளே இருந்து கபருல இருக்கிற நபிகளாடம் போய் துஆ கேட்கிறார். ஒருவர் கனவுல வந்து ரசூலுல்லாஹ் ரொட்டியை கொடுக்கிறார்கள் நபிக்கிட்ட, பசியை சொன்னோட நபி கனவுல வந்து ரொட்டியை கொடுக்காரு, அரவாசியை சாப்பிட்றார், அடுத்த அரவாசியை கண்ணை முடிச்சு பார்க்கற கையில் இருக்கு, இது எந்த வாயில் நியாய. அப்ப இந்த கொள்கை இந்த ஜமாத்தின் நேர்வழி பெற்றவர்களா, பழி தவறியவர்கள், பிதாத்துவாதிகள்.
இப்படி எத்தனையோ பிதாத்துவாதிகளான இயக்கங்கள் அமைப்புகள் சமுதாயத்தில் இருக்கிறது. சுன்னா நபிமார்கள் வந்ததே பொஹியை எடுத்து சொல்வதற்கு, தௌஹீதை எடுத்து சொல்வதற்கு. சமுதாயத்தை சீர்திருத்துவோம் என்று சில சீர்திருத்த அமைப்புகள் உருவாகிறது. தௌஹீதை மட்டும் பேச மாட்டார்கள், பேசினால் மக்கள் குழம்பி விடுவார்களாம். அப்ப நபிமார்கள் அனுப்பப்பட்டதை தௌஹீதை நிலைநிறுத்த இப்போது வருகின்ற சமுதாயம் தௌஹீதை பேச மாட்டோம் என்று சொன்னால் இவர்களை விட வழி தவறியவர்கள் யார்? தௌஹீதை எடுத்து சொல்ற போது என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை சொல். அன்பிக்குரிய சகோதரே, எனக்கு ஒருத்தர் கட்டி வந்துட்டு கொலுசியை போட்டு நாரல் டாக்டர் என்ன சொல்வார்? வெட்டணும் என்பார். வெட்டத்தான் வேணும் என்றால் வெட்டுறான், சதை சிதைவடைந்தான். சதை சிதைவடைஞ்சா தான் புண்ணாறும் என்றால் சதை சிதைவடைறத பத்தி யோசிக்கிற வெட்டு. இது மாதிரி தான் தௌஹீதை சொல்லும் போது அவர்கள் வெட்டினாலும் பரவாயில்லை சொல் என்று சொல்லித்தான் நபிமார்கள் வெட்டையும் தாங்கிக் கொண்டு சொன்னார்கள். எத்தனை நபிமார்களை கொலை செய்தார்கள். எனவே அவன் நம்ப வேண்டும், தௌஹீதின் எடுத்துச் செல்ல சமுதாயத்தில் பிரச்சனை வரும், பிரச்சனை படுத்தலாம். அல்லாஹ்தான் அந்த வேளையில் அதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். அந்த கொள்கைக்கு மாற்றமாக பிரச்சனை வருமென்றால் தௌஹீதை மூடி மறைப்பது என்று சொல்லிக்கொண்டு மக்களுக்கு மத்தியில் அதை மறைத்தால் அவர்களை விட வழி தவறுகிறவர்கள் யார்? அவர்கள் கடமையான ஒரு விடயத்தை கடமை இல்லாமல் நம்பிவிட்டார்கள். அவர்கள் பிதாத்துவாதிகள். இவர்களோடு எப்படி நடப்பது? எனவே காலத்துக்கு காலம் அடிப்படையான உண்மையான நம்ப வேண்டிய அந்த வழியை விட்டும் வழி தவறிய அமைப்புகள் உருவாகும். அவர்கள் எல்லோரும் பிதாத்துவாதிகள். அது 72 விதமாக இருக்கும். நபி எல்லார் அந்த 72 வகையை டிவைட் பண்ணவில்லை. 72 கூட்டம் நரகம் போகும் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த 72 கூட்டத்தையும் டிவைட் பண்ணி காட்டவில்லை. 72 பேரும் 72 நம்பிக்கை. ஏன்? அதற்கு மாற்றமா சரியான நம்பிக்கையை மட்டும் காட்டினார்கள். எனவே சரியான வழியை தவிர என்ன வழியில் இருந்தாலும் எல்லாமே பிதாத்துகள், பிதாத்துவாதிகள். இந்த வேளையில் ஒருவர் கேட்கிறார், ஒருவர் ஒரு பழையும் இல்லை, குனூத்து மட்டும் ஓதுறார், இல்ல கூட்டு துவா மட்டும் ஓதுறார், ஒரு பழையும் இல்லை கூட்டு துவா மட்டும் ஓதுறார், என்ன செய்யற? அவர் ஒரு தௌஹீத்வாதி. அப்படியா? ஒரு தௌஹீத்வாதி என்றால், குர்ஆன் சுன்னாவாதி என்றால் எப்படி கூட்டு துவா ஓதுவார்? ஓத மாட்டார். இப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம் போய் சொல்றோம், முதல் கடமை என்ன சொல்றோம்? ஏன்னா ஒரு ஹதீஸை கண்டிக்கலாம் தானே, ஒரு லைவான ஹதீஸை கண்டிக்கலாம். எப்படி எடுத்து செல்ல? அவர் சொல்லாரு, ஹதீஸில் இல்லைதான் எனக்கு தெரியும். சரி, அப்ப நம்பிக்கையில் என்ன? அவர் நம்பிக்கையில் பிதாத்தை விட்டு நீங்கி விட்டார். அப்ப ஏன் ஓதுறையல்? இல்ல என்ன பள்ளியை ஒட்டி நிப்பாற்றுவார்கள். அப்ப பள்ளியை ஒட்டி நிப்பாற்றுவார்கள் என்பதற்காக மார்க்கம் இல்லாத ஒன்றை மக்களுக்கு மார்க்கமாக்கி காட்டினால், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கமாக்கி காட்டினால் நீ செய்கின்ற காரியம் பிதாத்து. மக்கள் உன்னை நம்பி அதை செய்வார்கள். எடுத்துச் சொன்னோம், அவர் அதை தவிந்து கொள்ளவில்லை. இப்ப அல்லாஹ்க்காக என்ன செய்யணும்? பொறுக்க வேண்டும். ஏன்? யூத கிறிஸ்தவ மதகுருமார்கள் செய்த வேலையை செய்கிறார். முதல் எடுத்துச் சொல்ல வேண்டும். இவர் இப்ப உண்டை செய்வார், காசிக்கா தானே செய்யறார், காசிக்கா உண்டை பப்ளிக்கா செய்கிறவர், காசிக்காக ரகசியத்தில் எத்தனையோ செய்வார். அவரை நாம் சரி கண்டு அவரோடு நண்பராக நடந்தால், நாம் அதை தவிந்து கொள்ள நாம் நண்பராக நடக்கின்ற போது அவர் நம்மை வைத்து நானும் அந்த நல்ல வழிதான் என்று வழிகேடுகளை மக்களுக்கு மத்தியில் சரி கொண்டு போவார். அதனால் முதலாவது அவருக்கு நசிஹத். இஸ்லாத்தில் அத்தீனு அன் நசியா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் என்பது நசியாத். முதலாவது அவருக்கு உபதேசம் செய்வோம், ஆதாரத்தை எடுத்துச் சொல்வோம். அவர் திருந்துவாரா என்று பார்ப்போம். இல்லை, அவர் பிழையான ஒன்றை, பிதாத்தான ஒன்றை மக்களுக்கு பகிரங்கமாக தெரிஞ்சு கொண்டு அவர் எடுத்து வைக்கிறார், சுன்னா என்று காட்டுகிறார், மக்களை நம்பிக்கிறார், மோசடி செய்கிறார்.
மார்க்கத்தின் பெயரால் மோசடி. இமாம் இப்னு கையும் ஜௌஸ் ரஹமஹுல்லாஹ் குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனம், குல் இன்னமா ஹர்ரம ரப்பி அல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன், பாவங்கள் அல்லாஹ் நாலு வகையா வகைப்படுத்திச்சிடலாம், அதுல அல்லாஹ் ஹராமாக்கியதெல்லாம் ஒன்று அல் ஃபவாஹிஷ், மானக்கேடான காரியம், குடிக்கிறது, வெறுக்கிறது, இப்படியான மோசமான ஒரு தனிப்பட்ட பாவம், இது அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். இரண்டாவது வல் இஸ்ம வல் பகிய பிகைரில் ஹக், உரிமை இல்லாமல் வரம்பு மீறுவது, அத்து மீறுவது, மற்றவருடைய பொருளை கை வைக்கிறது, அது அடியாருடைய உரிமையில கை வைக்கிறது, அதோட பெரிய பாவம். ரெண்டா சொல்லான். மூணாவது அல்லாவிற்கு இணை கற்பிக்கிறது, அதா சொல்லான் அந்த வசனத்தில். நாலாவது வந்த கூலு அலல்லாஹி மாலா தஃபாலு, வந்த கூலு அல்லாஹி மாலா தாலமு, சரியானே அல்லாவின் பெயரிலே சொல்வது, எதில உண்மையாக எங்களுக்கு அறிவில்லை, அல்லாஹ் ரசூலின் பெயரால் சொல்லிவிடுவது. அப்ப சென்னால் என்ன நினைப்பான் அவன், அதை கேட்கின்றவன் இது மார்க்கம் என்று நினைப்பான். மார்க்கத்தின் பெயர் மார்க்கம் இல்லாத மார்க்கமாக எடுத்து காட்டுவது அது மாபெரிய குற்றம், அது ஒரு விடயமா இருந்தாலும் சரிதான். வழிகேடு இன்னொரு பக்கத்தில் மார்க்கமாக்கி ஒன்றை சொல்வது என்ற உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. மார்க்கமாக ஒன்றை எடுத்துச் சொல்லும் உரிமை அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அல்லாஹ்விற்கு மட்டும் உரிய ஒரு விடயத்தில் நான் உரிமை கொண்டாடி உரிமை கொண்டவன் மாதிரி நான் ஒன்றை கற்பனையாக இதுவும் மார்க்கந்தான் என்று சொன்னால் நான் மறைமுகமாக அல்லாஹ்வின் உரிமையில் கை வைக்கிறேன். ஆனால்தான் பிதஅத்தும் ஷிர்க்கின் ஒரு வகை என்று அந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய அறிஞர்கள் இதை வைத்து விளக்கம் சொல்லியும் இருக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இவைகளை தரப்படுத்தி வழங்கிக் கொள்ள வேண்டும். இதேவேளை நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருவரோடு நடக்கின்ற அந்த கட்டங்கள், இதேவேளை இன்னும் சில விஷயம் இருக்கு, அதையும் கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சில விஷயங்கள் ஒரு அறிஞர் ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் செய்வார், ஆனா உண்மையில் என்ன, அது பலகீனமான செய்தியாக நமக்கு படுகிறது. ஆனா அந்த அறிஞர் ஆய்வு செய்தார், அவருக்கு அது சரியா தென்படுகிறது, இது ஆய்வில் ஏற்பட்ட தவறு என்று முடிவெடுக்க வேண்டும். உதாரணமாக விரல் அசைத்தல் என்கிற ஹதீஸ், ஒருவர் அந்த ஹதீஸை ஆதாரமாக காணுகிறார், இன்னொருவர் அந்த ஹதீஸை பலகீனமாக காணுகிறார். சரி, இப்ப நான் என்ன செய்கிறேன், அந்த ஹதீஸை ஆதாரமாக காணவில்லை பலகீனம் என்று சொன்னால், பலை விரல் அசைக்கின்ற ஹதீஸ் அத்தகையாத்திர விரல் அசைக்கின்ற ஹதீஸை நாம் பலகீனம் என்று கருதினால் அவ மார்க்கத்தில் அது இல்லாதாகிடும். இப்போது அதை செய்கின்றவர் எனது பார்வையில் பலகீனமான ஹதீஸின் அடிப்படையில் செயற்படுகிறார், ஆனால் செய்கின்றவர் அவருடைய பார்வையில் அந்த ஹதீஸை ஆதாரமாக கருதியதால் அவர் நான் ஹதீஸின் அடிப்படையில் செய்கிறேன் என்று எண்ணுகிறார். இப்போது அங்கே ஒரு ஹதீஸை அவர் ஆதாரமாக கருதி நினைத்ததால் அது ஆய்வில் ஏற்பட்ட தவறு. ஒரு ஆய்வில் ஏற்பட்ட குர்ஆன் சுன்னாவை மட்டும் பின்பற்றி சரியான கொள்கை சரியான நம்பிக்கையின் அடிப்படையில் போகின்ற ஒரு ஒரு சமூகம் ஆய்வின் அடிப்படையில் தவறு வந்தால் இந்த மசாயில்களில் தொழுகிற விஷயமா நோன்பு பிடிக்கிற விஷயமா அழிக்கணும், இப்படி நிறைய மசாயில்களில் அறிஞர்களுக்கு இடையிலே சர்ச்சை இருக்கிறது, தொழுகை எல்லாத்திலையும் கிட்டத்தட்ட சர்ச்சைங்கிற மாதிரி ஹதீஸ் கிடைக்கல. இப்ப ஆறு நோன்பு பிடிக்கிற ஹதீஸ் நமக்கு ஹதீஸ் நாம சுன்னத்தங்கம், மாலிக் இமாம் இடத்துல சுன்னத்தில் ஏ அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைக்கல. அப்ப ஹதீஸ் கிடைக்காததால அவர் அதை சுன்னத்தில்லை என்றால், எனவே சுன்னத் இல்லாததை சுன்னத்தாக இருப்பதை அவர் சுன்னத் இல்லை என்றால் பிடிப்பவரை எப்படி நினைப்பார், இவர் பித்ஆத் செய்யறன்னு நினைப்பார், அவருக்கு அந்த ஹதீஸ் கிடைக்கல. ஆனால் பிடிக்கிறவர் பித்ஆத்வாதியா, அவர் ஹதீஸ் கிடைக்கத்தால் இவர் பிடிக்கிறார். எனவே ஆய்வின் அடிப்படையில் ஏற்பட்ட இந்த தவறுகளை வைத்து ஒருவரை பித்ஆத்வாதி என்பது அல்ல.
அப்படி இல்லாமல் மனவீச்சை அடிப்படையில் மூதாதையர் வழி என்ற அடிப்படையில் அல்லது எங்களுக்கு ஹசரத் சென்னாரு எங்களை குர்ஆனை எல்லாம் பார்க்க தேவையில்லை என்று கண்மூடிய அடிப்படையில் நாங்கள் பின்பற்றி நடந்து அவைகளை மார்க்கமாக எடுத்து நடந்தால் அதன் அடிப்படையில் ஒரு நம்பிக்கை சார்ந்த விடயங்களோடு சேர்ந்து ஒரு சமூகம் இருந்தால் அது ஒரு பிதாத்தான கொள்கையாகவே ஆகிவிடும். எனவே இவற்றை நாங்கள் வேறுபடுத்தி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததுக்கெல்லாம் இல்லை என்றால் விரல் அசைக்காத விரலாற்றுவனே பிதாத்தன் சொல்லி பிதாத்தான்னு சொல்லிடுவான், அது பழையாகிவிடும். இப்ப தஸ்மி தொழுகை இருக்குது. இமாம் அல்பானி ரஹமஹுல்லா அவர்கள் அவர்கள் அந்த தஸ்மி தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸை சஹியான ஹதீஸ் என்கிறார். சஹி என்றால் அது பல பாதையில வருகிறது. ஒவ்வொரு பாதையிலையும் அறிவிப்பாளர் வரிசையிலையும் பலகீனம் இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிற போது அதுக்கு ஒரு அடிப்படை இருக்கும். எனவே அது சஹி என்று ஒரு வாதத்தை வைக்கார். அதே நேரம் மற்றுமுள்ள உலமாக்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் இல்லை அது பலகீனமானது என்கிறார். அப்ப நாமளும் அதே நிலையில் இருக்கிறோம். அப்ப நாம தொழமாட்டோம், ஏன் அது பலகீனமான ஹதீஸ். அவர் அதை சரியாக கண்டதால் அவன் அதன் அடிப்படை செய்கிறார். அவரை பார்த்து பிதாத்வாதி என்கிறதா? அவர் பிதாத்வாதி அல்ல. குர்ஆன் சுன்னாவை அதன் தூய வடையில் உருவாக்க பாடுபடக்கூடிய ஒரு இமாம், சரியான அகீதாவை ஏற்றுக்கொண்ட ஒரு இமாம், சரியான அகீதாவை இந்த சமுதாயத்துக்கு இந்த 14 நூற்றாண்டில் எடுத்து வச்ச மிக பெரிய ஒரு இமாம், இமாம் என்று சொல்லக்கூடிய பெயர் எடுத்தவர். ஆனால் அது ஆய்வில் ஏற்பட்ட தவறு என்ன, அந்த மசாலாவிலே ஒரு சட்டத்திலே அவர்களை பிதாத்வாதிகள் என்பது அல்ல, வழிகேடர்கள் என்று சொல்வதும் அல்ல. நல்ல முறையில் விளங்கிக் கொள்ள வேண்டும். மாறாக என்று சொல்வோம், அவர் ஆய்வில் தவறிவிட்டார். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாக்கிம், ஒரு ஹாக்கிம் தீர்ப்பு கொடுப்பவர். அவர் மார்க்கத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுத்தாலும் சரிதான், மார்க்க விடயத்தில் அல்லது ஒரு சமூகத்தில் உள்ள பிரச்சனையில் தீர்ப்பு கொடுத்தாலும் சரிதான், அவர் ஆய்வு செய்து முயற்சி செய்து அந்த தீர்ப்பை சொன்னால் அது சரியாக இருந்தால் அவருக்கு ரெண்டு நன்மை, தவறினால் தவறு ஏற்பட்டால் அவருக்கு ஒரு நன்மை. தவறுக்கும் அல்லாஹ் நன்மை கொடுப்பான், தவறுக்கும் நன்மை கொடுப்பான். எனவே ஆய்வோடு சம்பந்தப்பட்டு இஜ்திஹாதோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் வேறு, அதற்கப்பால் நபிகளாரால் போதித்த சரியான கொள்கை அந்த கொள்கையை விட்டும் தடம் புரண்டு அப்பப்போது ஒவ்வொரு காலங்களிலேயும் மனிதர்கள் கற்பனையினால் அல்லது சொந்த சிந்தனைகளால் நபிகளார் சஹாபாக்களுக்கு போதித்த அந்த கொள்கைகளை விட்டும் புறம்பாக வந்தால் அது வழிகேடாகிவிடும். ஒருத்தர் கேட்கிறாரு, கொஞ்சம் பேர் திக்ரு செய்கிறார்கள் வளர்ச்சியிருந்து, அவங்க மக்கையெல்லாம் சரியா செய்கிறார்கள், இவர்களெல்லாம் வழிகேடர்களுமா என்று கேட்கிறார். நாம் அதற்கு பதில் அங்க சஹாபாக்களிலே காணலாம். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், பள்ளியிலே வளைச்சிருந்து திக்ரு செய்கிறார்கள். சுபோடைய நேரம் எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் செல்லுங்கள் என்று லா இலாஹ செல்கிறார்கள். ஒருவர் சொல்ல மற்றவர் சொல்லுகிறார். அந்த சமுதாயத்தை பார்த்து கூட்டாக இருந்து ராத்திப் செய்கிறார்கள், அதாவது ராத்திப் செய்வார்கள். அவர்கள் யார், வேற கபர் வணக்கம் செய்யவில்லை அவர்கள், அவர்கள் கபர் வணக்கவும் இல்லை, வேற எந்த காரியமும் அவங்கள்ட்ட இருக்கல, இருந்தது இதை மட்டும்தான் கண்டார்கள். சஹாபாக்களுடைய காலம் நபி மௌத்தானது பிறகு கூபாவில் நடக்குது. அவங்களை பார்த்து என்ன சொன்னார்கள், பாபல் வலாலா, வழியட்டின் கதவை திறந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். நீங்கள் இருக்கிற மார்க்கம் சிறந்ததா, முஹம்மது நபியாரின் மார்க்கம் சிறந்ததா? இது என்ன, அது ரசூலுல்லா காட்டாத வழிமுறை, வழிகேடு என்றே அங்க சொல்லுகிறார்கள், வழிகேடு. அவர்கள் தௌபா செய்திருந்தால் சரி, தௌபா செய்யவில்லையா அவர்கள் வழிகேடலாகவே போயிடுவார்கள். எனவே எடுத்துச் சொல்வது கடமை. எனவே சகோதரர்களே, இவைகளை நாங்கள் பிரித்து அறிந்து அதற்கேற்றமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த பிதாத்துவாதிகளோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று இன்னும் எத்தனையோ அறிஞர்கள் சென்ன விடயங்களை நாங்கள் கேட்கலாம். அதே மாதிரி ஷேக் இபின் உசைமீன் ரஹமுல்லா, சவுதியிலே வாழ்ந்து மரணித்த அண்மை காலத்து அறிஞர், அவரும் சொல்கிறார், பிதாத்துக்காரர்களை வெறுக்க வேண்டும். அதிலே அவர் லும்அத்துல் இஃதிகாத் என்ற ஒரு கிதாப் இருக்கு அவருக்கு, அதிலே சொல்கிறார், பிதாத்துக்காரர்களை வெறுப்பதென்றால் அவர்களை விட்டும் தூரமாகுவது, அவர்களை நேசிப்பதை விடுவது, அவர்களோடு அன்பு பாராட்டி நடப்பதை விடுவது.
அவர்களுக்கு சலாம் சொல்வது அதை விடுவது அவர்களை சந்திப்பது அவர்களை நோய் விசாரிக்க செல்வதை எல்லாம் விட்டு விடுவது யார் சொல்கிறார் ஷேக் சாலிஹ் அல் உசைமீன் அண்மை காலத்தில் வாழ்ந்து மௌத்தான சவுதியினுடைய மிகப்பெரிய ஆலிமாக இறுதியில் மரணித்தவர் அவர் அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறார் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனம் ஹுத்பாவில் ஓதிய வசனம் அந்த வசனத்தை சொல்கிறார் லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் அல்லாஹ்வையும் மர்மை நாளையும் ஈமான் கொண்ட சமுதாயத்தை நீ காண மாட்டாய் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக எதிராக வருபவர்களை நேசம் கொள்பவர்களாக காண மாட்டாய் அப்ப அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வருவதென்றால் பிதாத்தான கொள்கை என்பது அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக வருவதுதான் இதை இன்னொன்றை சுட்டிக்காட வேண்டும் வட்டிக்கு வாங்குறான் வட்டிக்கு வாங்கல் கொடுக்கல் அது லீசிங் எடுத்தாலும் சரிதான் அல்லது வேற என்னவாப்பா இந்த ஓடி பாஸ் பண்ணாலும் சரிதான் வட்டி கொடுக்கல் வாங்கல் குறிப்பா இந்த பள்ளிக்கு வராங்களும் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தம் செய்யறதுக்கு வரட்டும் யுத்த பிரடனம் அல்லாஹ்வுடைய எதிரிகள் இவரை நான் நேசிக்கலாமா அவர் கூப்பிடா வலிமாக்கு என்ன செய்யறது எவ்வளவு அன்பா கூப்பிட்டார் கோச்சுக்கு வாராம் கோச்சா என்ன அவர் இந்த ரப்பை கோபத்தில் ஆழ்த்தி விட்டார் அல்லாஹ்வுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்து விட்டார் இவர் கோச்சா நமக்கு என்ன அப்பா நம்ம ஆட்களை கொஞ்சம் உள்வாங்கலாமா சிலர் செல்வார்கள் இது உள்வாங்கறல்ல அல்லாஹ்வுடைய கோபத்தை உள்வாங்கிறது நம்முடைய சமுதாயத்தில் பாவங்கள் நன்மையாகிவிட்டது நன்மைகள் பாவமாகிவிட்டது எல்லாம் இல்லை இல்லாமல் ஆகிவிட்டது எனவே அன்பிக்குரிய சவளை இந்தையும் மற்ற எதை ஆதாரம் காட்டுறார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்த நேரத்தில் அழைப்பு விடுத்தார்கள் சஹாபாக்களுக்கு கடும் கஷ்டமான சந்தர்ப்பம் அந்த வேளையில் மூணு சஹாபாக்கள் போகவில்லை அதில் ஒரு சஹாபி ஏன் போகவில்லை பிரியான ஈச்சம் தொட்டம் பழுத்து குலுங்குது அறுவடை சீசன் எல்லாரும் போகணும் போனால் என்ன நடக்கும் இருக்கிற பழமெல்லாம் பறவைகளுக்கு போயிடும் அல்லது வீணா போய்த்திடும் லாங் பிரயாணம் ரெண்டு மாச பிரயாணம் நபிகளார் மற்ற பிரயாணங்களை சொல்ல மாட்டேன் சொல்லியும் ஆச்சு எப்படி போற எப்படி வாரண்டு அந்த அந்த பிரயாண தூரம் அப்ப இந்த கஷ்டமான நேரத்தில் அந்த சஹாபி போகல போகாததால் அவர்கள் அந்த மூணு பேரும் அந்த மூணு சஹாபாக்களும் தங்களுடைய புனிதமான ஜிஹாத் அல்லாஹ் ரசூல் ஜிஹாதிற்காக போகாமல் அவர்கள் பின்வாங்கியதால் அந்த மூணு பேரும் பரிசரிக்கப்பட்டார்கள் அவர்களோடு யாரும் பேச இயலாது தடை அல்லாவிடம் இருந்து யாரும் பேச இயலாது செலான் சொல்ல இயலாது நாலு மாசம் அல்லாஹ் அவர்கள் ரொம்ப வெந்து தௌபா செய்து கடைசி அல்லாவுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டு குர்ஆன் வசனத்தை இறக்கினான் அது வரையும் யாரும் அவருடைய பேச இயலாது குர்ஆன் வசனம் இறங்கி அவளுக்கு தௌபா அல்லாவினால் வழங்கப்பட்டதுக்கு பிறகுதான் அவளுக்கு நபிகளார் மீண்டும் சேர்த்தார்கள் எனவே இதில் ஒரு ஆதாரம் இருக்கிறது அதை சாலிஹ் அல் உசைமீன் இமாம் அவர்கள் எடுத்து சொல்லி இவர்களுக்கு அதிலே ஆதாரம் இருக்கிறது என்ன என்னத்துக்கு ஆதாரம் விஜாத்திக்காரர்களையும் வெறுப்பதற்கு அப்ப ஒருவர் கேட்பார் நாலு மாசத்தால விட்டுவாயிட்டாங்கனே ஓ அல்லாஹு தஆலா தௌபாவை இறக்கி தௌபாவுடைய வசனத்தை இறக்கி அவர்களை பாவத்தை மன்னித்ததை வெளிப்படுத்தி விட்டான் இப்ப நம்மளோட தௌபா ஏற்கப்பட்டதா இல்லையா தெரியாது என்றாலும் தௌபா செய்யணுமே அவர்கள் அந்த பிதாத்தில் இருந்து மீளும் வரை அவர்களுக்கு தௌபா கிடையாது ஆனா அந்த சஹாபாக்கள் செய்த பிதாத் அல்ல யுத்தத்திலே புறமுது காட்டி யுத்தகலம் யுத்தத்திலே யுத்தத்துக்கு போகவும் இல்லை போவதற்கு பின்வாங்கியது அதற்கே இவ்வளவு தண்டனை இதை உசைமின் ஆதாரம் காட்டுகிறார் இமாம் பைஹக் இமாம் பகவி ரஹமுல்லா ஆதாரம் காட்டுகிறார் இதை இவைகளை எடுத்து சொல்லி பிதாத்துக்காரர்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் எனவே சகோதரர்களே இந்த விடயத்தில் நாம் தெளிவு பெற வேண்டும் முதலாவது கடமை நம்மளை சார்ந்திருப்பவர்களுக்கு அழகான முறையில் எடுத்துச் சொல்வது நமது கடமை எடுத்துச் சொல்வதில்லையா நாங்கள் குற்றவாளிகள் முதல் கடமையை சொல்ல வேண்டும் தெரியாமல் இருக்கும் அவளுக்கு எடுத்துச் சொல்லுவோம் சொல்லி அவர்கள் நேர்வழிப்படுத்த முயற்சிப்போம் அவர்கள் இல்லை நாங்கள் எங்கள் மூதாதிர வழிதான் எங்களின் அசரத்துமார் செல்லி தந்த வழிதான் குர்ஆன் சுன்னாவை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று அதே அடிப்படை பிதாத்தான கொள்கையிலே வளர்ந்தால்
நாங்கள் பிதாத்துவாதிகளுக்கு என்ன சட்டமோ அதே சட்டத்தை பிரயோகிப்பதுதான் உண்மையான அல்லாஹ்வை நேசிப்பவரின் அடையாளம் என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.